சிறிதாரத்தை பூசிக்கொள்ள ஒரு கணவன் என்றால் வாழ்க்கையை நல்ல முறையிலே இருந்தால்தான் கட்டிய மனைவி வைத்து வாழ முடியும். எப்படிப்பட்ட குஷ்டம் பிடித்தவனை வைத்து நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறம்மா. சிவமாலை தவறி அவன் கழுத்தில் விழுந்து விட்டது. ஆகையால் மாலையை கழட்டிக்கொண்டு பின் தொடர்ந்து வா. உனக்கேற்ற பாத்திரம் உன் நாடு வேணா, உன் நகர வேணா, எனக்கு ஆடு ஆபரம் வேணா, கோட்டை கோபுரம் வேணா அப்பா, அவர் ஒண்டி இருந்தா போதுமப்பா. அவர் இல்லை என்றால் என்னால இருக்க முடியாது அப்பா. அப்படி என்றால் என் பின் தொடர்ந்து வர முடியாது. முடியாது, 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 முடியாது. மணந்தால் அவர் தான். அவரே என்னுடைய கணவர். தந்தையை பற்றி கவலை கிடையாது. இதை
இதய வீணை கூடும்போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை கூடும்போது பாட முடியுமா? உதடே சிரிக்க நீரோ உயிரே சிரிக்குமா? மகள் கிடையாது, ஒரு மகள் இருந்தால் அவள் கழுத்திற்கும் தங்க நகைகள் வைரம் வைடூரி அனைத்தும் உனக்கு சேர வேண்டியது. நீயாவது நல்ல முறையிலே கணவனை தேர்ந்தெடுத்து வாழ வேண்டும். ஆடை ஆபரணம் அத்தனையும் கடத்தி வாங்கிக் கொண்டு அரண்மனைக்கு ஒரு பெண்ணின் மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். மச்சிஞ்சி மச்சிஞ்சி தாய் இருந்திருந்தால் இது நல்லது இது கெட்டது என்று சொல்லி கொடுத்து நம்ம இன்றைக்கு தாய் அவர் இறந்து விட்டார். இல்லையே அக்கா, தாய் இறந்த உடனே தந்தை நாட்டு மக்களை ஒரு கண்ணாகவும் நம் இருவரையும் ஒரு கண்ணாகவும் நினைத்து கருத்தில் செஞ்சோலில் ஈஸ்வரத்தில் மறுபடி சிம்மாசனத்தில் அமர்ந்து சீர சிறப்புமாக நாட்டு மக்களை ஆட்சி செய்தாலும் நம் இருவரையும் நல்ல முறையில் வளர்த்திருக்கின்றார். சின்ன சிறு வயதில் இருந்து இது வேண்டும் என்று கேட்டால் நமக்கு வாங்கி கொடுத்திருக்கின்றார். அக்கா அக்கா கோபப்பட்டு தந்தையுடைய அடித்து விட்டார். நெருப்பு சுடுன்னு தெரியாது, கையில் பாம்பு கடிக்குன்னு தெரியாது. அவருதான் புரியாம பேசுறேன். நீ எவது என்ன புரிஞ்சுக்கொள் தங்க? அக்கா நான் யார்? உன் தங்கை அல்லவா? அக்கா நீ குடித்து வைத்த எச்சில் பாலை குடித்து வளர்ந்திருக்கின்றி உனக்கு நான் புத்திமதி சொல்ல வேண்டியது கிடையாது. அக்கா நீங்க என்ன செய்யறீங்க? என்னக்கா அவங்க கழுத்துல இருக்க மாலையை கழிச்சு கொண்டு போயிடலாம். ஒரு நாட்டு இளவரசி உனக்கு ஒரு இளவரசரை பார்த்து திருமணத்தை செய்து வைக்கின்றேன். நீ போறிய இவனை நம்பி நீ போன எப்படி இருப்ப தெரியுமா? ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு தாங்க. செய்ய முடியாது சொல்ல பாத்து கேளுக்கா. ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டு விட்டு கேவலம்
இந்த குஷ்டம் பிடித்தவனோட போறேன்னு சொல்றியக்கா. வேணக்கா அக்கா வயிற்றிலிருந்து பிரித்தெடுக்க முடியாத சொந்தம் துப்புள்படி உறவு. நீ என் துப்புள்படி உறவக்கா வீட்டோடு காலம்பூர வருவது அவனுதான்.